உலகத் தமிழர்களின் ஒளிநாதம் கதிரவன் உலா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலிலே சுவிட்சர்லாந்து நாட்டிலே தயாரிக்கப்பட்ட இது காலம் என்கின்ற திரைப்படத்தின் தயாரிப்பாளர் இயக்குனர் பாபாஜி அவர்களை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். புலம்பெயர் சினிமா இன்று பல்வேறு தளங்களிலும் முத்திரை பதித்து வருகின்றது. சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து மாத்திரமல்ல, புலம்பெயர்ந்த தமிழர்கள் வாழுகின்ற பெரும்பாலான நாடுகளிலே பிராந்திய தயாரிப்புகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சில தயாரிப்புகள் மக்களின் பேராதரவுடன் வெற்றியை பெறுகின்றன. சில தயாரிப்புகள் காலச்சூழலிலே மறைந்து போகின்றன. ஒரு திரைப்பட தயாரிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய ஊடகத்தினுடைய மகத்தான சாதனையாகும். பொதுமக்களினுடைய ஆதரவு இல்லாத ஒரு சூழல் புலம்பெயர் தயாரிப்புகளுக்கு இருந்து வருவதை நாங்கள் மறப்பதற்கு இல்லை. இன்று தென்னிந்திய திரைப்படங்கள் தயாரிக்கப்படும் பொழுதே புலம்பெயர்ந்த தமிழர்களை இலக்கு வைத்து அதிலே பல சமரசங்கள் செய்யப்படுகின்றன. புலம்பெயர்ந்த மக்களிடமிருந்து பெறுகின்ற நிதியே அவர்களுடைய வெற்றிக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் காரணமாக இருந்து வருகின்றது. ஆனால் சோகமான விடயம் என்னவென்றால், புலம்பெயர்ந்த நாடுகளிலே சொந்த தயாரிப்புகளிலே ஈடுபடுபவர்கள் பொருளாதார உதவியோ ஏனைய வசதிகளோ இல்லாத சூழ்நிலையிலே தங்களுடைய சொந்த பணத்தை முதலீடு செய்து படங்களை தயாரித்தாலும் கூட அவற்றை காட்சிப்படுத்துவதிலேயோ அல்லது பொதுமக்களினுடைய ஆதரவை பெறுவதிலோ பல்வேறு சங்கடங்கள் இருந்து வருகின்றதை நாம் அறிவோம். இது ஒரு பொதுவான விடயமாக இருந்தாலும் கூட தயாரிப்புகள் என்னவோ வந்து கொண்டு தான் இருக்கின்றன. அந்த வகையிலே ஒரு புலம்பெயர் சினிமா இன்று சுவிட்சர்லாந்து நாட்டின் தலைநகரான பேர்ன் நகரிலே திரையிடப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பாகவும் அந்த தயாரிப்பில் அவர் சந்தித்த பிரச்சனைகள் தொடர்பாகவும் இனிவரும் காலங்களிலே அவர் எத்தனை முயற்சிகளிலே ஈடுபடப் போகின்றார் என்கின்ற விடயங்கள் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளோடு அவரை நாங்கள் சந்திக்கின்றோம். காத்திருங்கள். வணக்கம். வணக்கம் தம்பி. புலம்பெயர்ந்த நாட்டிலே சுவிஸ் மண்ணிலே ஒரு திரைப்படத்தை நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். இந்த திரைப்படம் என்பது மீதான உங்களுடைய காதல் அவா எவ்வாறு உங்களுக்கு உருவானது? இதை எப்படி சொல்றேன்னு தெரியல. அதாவது என்னுடைய 16 வயசு மெல்லிசா மீச முளைக்க தொடங்கின காலத்தில் இருந்தே நான் சினிமா நடிகன் ஆகணும். சாதாரணமாக எனக்கு நான் கொஞ்சம் சின்ன நல்ல வடிவாக இருப்பேன். அப்போ ஏன் சினிமா நடிகன் ஆகக்கூடாது என்றொரு ஆசையில் நிறைய பேர் அப்போ இந்தியா இலங்கையில் படம் எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி அப்போ ஃபோட்டோ அனுப்பி அதெல்லாம் செய்து இருந்தால் போதும். அதோட அதுகளெல்லாம் ஃபெயிலியர் அட்டலி ஃபெயிலியர் அதுகள். அதுக்கு பிறகு ஒரு சொந்தமாகவே நாடகங்கள் எழுதி தயாரித்து நடித்து இப்படி இருக்கும்போது 1966 ஒரு திரைப்படத்தில் காமெடியனாக அறிமுகமாகினேன். காமெடியனாக என்னை அவர்கள் அறிமுகம் தேர்வு செய்தார்கள். தேர்வு செய்த பிறகு அந்த நாளில் இப்போ தேவன் அழகாக கொண்டு ஒரு பிரபலியமான வில்லன் நடிகர் மன்னார் எம்பி அழகாக கொண்ட மகன். அவர் ஏற்கனவே 2-3 படம் டாக்ஸி டிரைவர் கடமையின இல்லை இப்படி 2-3 படங்கள் நடித்தவர். அந்த இயக்குனருக்கும் இயக்குனருடைய பேர் கதிர்காமர். அவருக்கும் இவருக்கும் இடையில அன்றைக்கு படப்பிடிப்பு ஆரம்பமாகும் போது அவருக்கும் இவருக்கும் இடையில சின்ன ஒரு பிரச்சனை. அப்போ அவர் நீ செய்கிற செய்யணும்னு போட்டார். நான் என்ன நான் செய்து காட்டுறோம் பாருண்டு. அப்போ நடிகர்லாம் வந்திருக்கலாம். இப்போ உடனே மேக்கப் என்ன கூப்பிட்டு சொன்னார் இவருக்கு அந்த மே வில்லன் வேஷத்தை இதை போட சொல்லி. அப்போ எனக்கு ஒரு மாதிரி அந்த என்னத்தை என்னென்ன இப்படி என்ன உங்களுக்கு ஃபிட்டாக இருக்கு நீங்கள் அதை செய்யுங்க உண்டு. அப்போ சே அப்போ மேக்கப் போட்டோன்னா நான் என்னோடய உருவையும் மாறிட்டுது. அப்போ அதுக்கு பிறகு பட ஷூட்டிங் நடந்து நடக்கும்போது திரைப்படத்தின் பேர் 7 வீரர்கள். அப்போ அந்த திரைப்படத்தை நடித்த அவ்வளோ பேர் மாத்திரமில்லை, கேமராமேன் அவங்க இவங்க எல்லாரும் கவனித்து. அப்போ இலங்கையில் உற்சாகமாக இலங்கை படங்கள் தயாரிப்பு நடந்து கொண்டிருந்த வேலை. அப்போ என்ன சொன்னாங்க, அதில் வந்து ரெண்டு கேமராமேனே ஒரு ஆளுக்கு டெலிஃபோன் பண்ணி ஏதோ இப்படி ஒரு நல்ல ஆள் ஒரு பையனோட நடிக்கிறார் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு உற்சாகம் எனக்கு கிடைச்சி. ஆனால் படம் வரவில்லை, வெளிவரவில்லை. ஏன்டா அந்த காலத்துலேருந்து சில பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு இலங்கை தமிழ் படம்டா. இதன் பின்னாலே என்ன வாடகாத்தி திரைப்படம் தான் நான் முதலாக பிரபல்யமான சினிமா படம். அதுலேயும் அந்த திரைப்படமும் வந்து ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கு பேசாமல் அதாவது எங்களை நெடுந்து பெறவேண்டான்னு சொல்லி போட்டாங்கன்னா சங்கியாளி என்ன கதையில் சின்ன ஒரு
பிரச்சனை அதாவது சாதி பிரச்சனையில் நெடுந்தீவு மக்களின் பாரம்பரியம் வந்து டச்சுக்காரர் ரெண்டு அதில் இருந்து வந்த பரம்பரை தான் இங்கே இருக்குது. இப்போ அதுக்கு மாத்திரம் இல்லை இந்த குதிரைகள்லாம் இப்போவும் இருக்குது அவங்க போச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே வந்தால் பிரச்சனை. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான கதை களம் வந்து கடலோரம் பேசாலை. அப்போ பேசாலையில் போயிட்டு படம் பிடிப்பு நடந்துச்சு. பேசாலையில் படப்பிடிப்பு நடந்தால் அன்றைக்கு படம் அந்த ஷூட்டிங் பார்க்க வர்ற சங்கியாளியன் பிள்ளைகள் எல்லாரும் பிள்ளையார் எல்லாரும் வரும்போது அங்கே அந்த மீனவ குடும்பங்கள் தானே, அதாவது தென்பகுதி மீனவர் அவை எல்லாரும் பார்த்தோன்னு இருக்கும்போது அப்போ நான் மனோகரனோட சண்டை பிடிச்சி அடி வாங்கிட்டு ஓடுற சீன். அப்போ அந்த சிங்கள அதாவது அந்த அவைகள் தென்பகுதி மீனவர்கள் அண்ணன் ஜோவன் 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 தான் ஜோ அபவிக்ரம்னு சொல்லி ஃபேமஸ் நடிகன் சிங்கள திரைப்படத்தில் ஃபேமஸ் நடிகன். அப்போ அப்போ யாரும் சொல்கிறாங்க இல்லை இல்லை அவன் கருவேலி பேர் சிவலையா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி. அப்புறம் செங்காலியன் வந்தார். செங்காலியன் வந்து என்னுடைய தலைமையில் நிறைய தலைமையில் தொட்டு பார்த்து சொன்னார் இது பிக்கா இல்லை இல்லைன்னு. அப்போ சொன்னார் தான் எந்த சிமியோனை நான் கணக்கெடுத்து எழுதினோன்னு மனசில் அந்த சிமியோனை நான் கண்டேன் என்று. அது மாத்திரம் இல்லை அதுக்கு பிறகு அவருடைய படம் ஒன்று இருந்தால் யானை என்று, அதாவது நாவல். அதை படமாக்க போகிற ஆக்கள் எல்லா டைம் அதில் ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது வீரசிங்கமுடைய கேரக்டர். அப்போ அந்த கேரக்டரை குணபதியிட்ட கொடுக்கறதா இருந்தால் படம் தருவோமும் புத்தகம் தருவேன் படமாக்குறதுக்குன்னு. அதால் கொஞ்சம் இவ்வளோ தூரம் ஒரு இதயங்க வந்து ஒரு நடிகராக நீங்கள் ஆகி. அப்போ அதால் இந்த திரைப்படம் இதுகாலம் திரைப்படம் நீங்கள் சுவிட்சர்லாந்து நாட்டு மண்ணிலே நீங்கள் தயாரித்த முதலாவது திரைப்படம் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆமாம். இந்த திரைப்படத்துக்கு தயாரிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு எவ்வாறு உருவாங்க? இந்த படத்தை நான் தயாரிக்க வேண்டும் ஒன்று உண்மையிலேயே நினைக்கவும் இல்லை. என்னை ஒரு பகுதியினர் கேட்டு ஐயா ஒரு படம் செய்வோமாண்டு. அதுக்கு என்ன தம்பி நான் ஒரு இடத்துல ஒரு ஒரு நாட்டில் எங்கள்ட பழைய ஒரு நடிகர் ஒரு இயக்குனர் இருக்கார் நான் அவரை கொண்டுச்சு படம் செய்வோம். அப்போ தயாரிக்க வழிகிட்டு வரும் சொன்னார் சேம் ஐயாண்டு. ஆனால் அவருக்கு தெரியாது அவர் இங்கே செய்கிற மாதிரி யாரும் நேரத்துக்கு நேரம் இல்லை. நான் சொன்னேன் நடிகர் நடிகை கனடா இருக்காங்களா அவங்கள கூப்பிடணும் அவங்களுக்கு சம்மணம் கொடுக்கணும் கேமராமேனுக்கு சம்மணம் கொடுக்கணும் அப்படி என்னும்போது ஆள் பின் வாங்கிட்டார். ஆனால் நான் என்ன செய்கிறேன்னா முகநூலில் நான் பெருசாக எழுதிட்டேன். இப்போ பயம் சில விஷயங்கள் முகநூலில் எழுதுறதுக்கு என்னுடைய மனதில் இருந்தும் விஷயங்கள் இருந்தும் நான் வெளியால் சொல்லாமல் இருக்கிறேன். அடுத்த தயாரிப்பை பற்றி நான் இல்லை தயாரிப்பு நான் இயக்கிறது மாத்திரம்தான். அப்போ நான் அதை முகநூலில் போட்டுட்டேன். போட்ட பிறகு நாங்கள் படம் தயாரிக்க போகிறோம்னு போட்ட பிறகு அடுத்த நாள் நான் இல்லை என்று சொன்னால் அதாலே பிறகு அதுக்கு பிறகு நான் முகம் கொடுக்க முடியாது. ஸ்டார்ட் பண்ணியாச்சு துணிந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீட்டில் இருந்து மனசுக்கு தெரியாமலே அவட பேங்க் கார்டு எடுத்து என்னுடைய விளையாட தொடங்கிட்டேன். உங்களுடைய திரைப்படம் இந்த இதுகாலம் திரைப்படத்தினுடைய விளம்பரங்களிலே நாங்கள் பார்த்தோம் சுவிட்சர்லாந்து நாட்டின் முதலாவது திரைப்படம் என்று அதிலே எழுதப்பட்டிருந்தது. நாங்கள் அறிந்த வகையிலே சுவிட்சர்லாந்து நாட்டிலே பல திரைப்படங்கள் வந்துவிட்டன. மாறுதடம், இது பூ பெய்துங்காலம், அடம்பன் உள்ளிட்ட பல அதற்கு முந்திய படங்களும் இருக்கின்றன. ஆனால் நீங்கள் இதை முதலாவது தமிழ் படம் என்று நீங்கள் விளம்பரப்படுத்தியதுக்கான காரணம் என்ன? கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். அதாவது எல்லா திரைப்படங்களும் முதல் அதாவது திரைப்படம் வந்து ஒரு காலத்தில் அந்த திரைப்படங்களை எப்படி எடுத்தாங்க எந்த தொழில்நுட்பம் பாவிச்சாங்க வர்த்தக ரீதியாக திரைப்படம் செய்யவில்லை வர்த்தக ரீதியாக இந்த திரைப்படங்கள் செய்யவில்லை என்றால் தான் என்னுடைய இது. அதான் அது அதாவது சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் இன்னும் பழக கிடக்கு நீங்கள் வந்து இந்திய கலைஞர்களோட அல்லது அவையை கூப்பிட்டு படைஞ்சு. அப்போ எனக்கு அந்த யோசனை வந்து இந்திய கலைஞர்கள் தேவையில்லை எங்களுக்கு தொழில்நுட்பத்தை நாங்கள் பார்ப்போம் வர்த்தக அதாவது இந்த திரைப்படத்தை வர்த்தக ரீதியாகத்தான் செய்ய வேணும். உண்மையிலேயே இதுதான் நான் வர்த்தக ரீதியாக யாருமே அந்த முயற்சி செய்ய இல்லை. இப்போ இங்கே தெரிஞ்ச இடங்களில் சில பேர் படத்தை கொண்டே காட்டினே முடியாது. வர்த்தக ரீதியாக அதுக்கான பெரிய விளம்பரங்கள் பத்திரிகைகள் இலங்கையில் போகும்போது என்னுடைய படத்தை நான் கொண்டு போனேன். கொண்டு போகும்போது அங்கே தியேட்டர் எடுக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அங்கே போகணும்னா தியேட்டருக்காரோட கழிக்கும் போது சொன்னாங்க நாங்கள் இந்த படத்தை முதல் பார்க்க வேணும். பார்த்த பிற்பாடு தான் திருகிடலாமான்றது தியேட்டருக்காரர் தான் சொல்லணும். அப்போ தியேட்டர் அங்கே வந்து சினிமாஸ் உங்களுக்கு தெரியும் பிரபலியமான சினிமா கம்பெனி குணரட்னம் மற்ற சிஎல் சிலோன் என்டர்டெயின்மெண்ட் ஜபீரேகால் இவங்கள்ன கம்பெனி தான் என்னுடைய படத்தை போட்டு பார்த்து ஓகே என்று சொன்ன பிறகுதான் என்னுடைய படம் திரையிடப்பட்டது. இங்கே தயாரித்து நீங்கள் சொன்ன இந்த மூன்று படம் அதை பற்றி சிந்திக்கவே இல்லை. ஆனால் நாங்கள் அறிகின்ற தகவல்
ஏற்கனவே மாரதடம் திரைப்படம் ஸ்ரீலங்காவிலே திரையிடப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீலங்காவில் அது உங்களுடைய கருத்தாக இருக்கட்டும், ஆனால் நீங்கள் சொல்வது போல் இருந்தாலும் கூட சுவிட்சர்லாந்து நாட்டிலே தயாரிக்கப்பட்ட முதலாவது தொல்படமாக இல்லாமல் வர்த்தக நோக்கிலே தயாரிக்கப்பட்ட முதலாவது தொல்படமாக இதனை நாங்கள் ஓ அது நீங்கள் தாழ்மான் நாங்கள் இருக்கணும். திரும்ப ஆரோ அதாவது சம்மந்தப்படாத ரெண்டு பேர் எழுதியிருந்தாங்க. சரி, நான் ஏன் அது மற்றவங்க மனத குழப்பம், நான் யாரையும் அதாவது மற்றவங்க தயாரிப்பை ஒரு நாளும் இல்லை. என்ன பொறுத்தவரை யார் என்ன சிறிது செய்திருந்தாலும் அதை நான் உடனடியாக ஃபேஸ்புக்கில் போட்டு வாழ்த்தி பாராட்டுவேன். ஒரு நாளாவது அது குறை சொன்னது கிடையாது. வரலாறு வாழுங்காலத்திலேயே திருத்தி எழுதப்படுகிற விடயங்களை ஊடகங்கள் வெகுவாக அவதானிக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த கேள்வியை நாங்கள் வைத்தோம். நீங்கள் தயாரித்த இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு முன்னரேயே இந்த தயாரிப்பு முடிந்து அனைத்து பணிகளும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற பணிகளும் முடிந்து திரையிட தயாராக இருந்ததாக. இல்லை, உண்மையாக இந்த தாமதம் ஒன்று, இந்த படம் திரையரங்களுக்கு வருவதற்கான தாமதம் எதனால்? இது நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இந்த திரைப்படத்தை நான் முதல் முதலாக சுவிட்சர்லாண்டில் தான் இதை வெளியிடணும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் இங்கே மற்ற இந்திய திரைப்படங்களின் ஆதிக்கம் ஒவ்வொரு கிழமையும் வந்து கொண்டிருக்கபடியே எங்களுக்கு தியேட்டர் எடுக்கிறதும் இல்லை. இப்போ சொல்கிறது காரணங்களும் சிலதுகள் இருக்கலாம், பட் ஈவன் தோ அது என்னதாக இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சமாவது முன்னுரிமை தர வேணும். எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு தந்தால் நாங்கள் அதை செய்திருப்போம். நீங்கள் குறிப்பிடுவது திரையரங்கு உரிமையாளர்களையா அல்லது திரையரங்கு உரிமையாளர்கள்? இங்கே இந்திய படங்களை திரையிடுபவர்கள் உங்களை போன்றவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும். அவை 100 படம் போட்டால் எங்களுக்கு ஒரு படத்துக்கு உதவி. ஆனால் அவர்கள் வர்த்தக ரீதியாக ஒரு முயற்சியை செய்யும் பொழுது எங்கே வணிகம் அவர்களுக்கு இலாபத்தை தருமோ அதைத்தான் அவர்கள் செய்வார்கள். அது நீண்ட காலத்துக்கு அது சரி வராது. என்ன உங்களுக்கே வடிவாக தெரியும், நான் இது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த நாட்டில் இந்திய திரைப்படங்கள் சட்டபூர்வமாக இறக்குமதி செய்யப்படுவதில்லை, சட்டபூர்வமாக காட்டப்படுவதும் இல்லை. அது அப்படி காட்டும்போது திரையரங்கு அதை அங்கேருந்து இறக்குமதி செய்து இங்கே திரையரங்கின் விலையை நிர்ணயித்து தான் செய்ய முடியும். அவருக்கு ஒரு விலை இவருக்கு ஒரு விலை என்ற நிர்பந்தம் இராது. ஆனப்படியே அதை வைக்க தெரியும். ஒரு 3 பேர் பிரச்சனைப்பட்டாலே படம் இல்லை. இங்கே நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது இங்கே இந்திய படம் வந்து அதாவது கலாச்சார பாலம். அதாவது நீங்கள் குறிப்பிடுவது இங்கே ஒரு வரி மோசடி ஒன்று நடைபெறுகிறது. வரி மோசடி இல்லை, சட்டபூர்வம் இல்லாத விதத்தில் அந்த திரைப்படம். ஆனால் பிரத்யேக காட்சியில் தமிழ் திரைப்படங்களுக்கு ஒழுங்கு செய்யப்படுகின்ற திரையரங்குகள் இருந்தாலும் கூட வழக்கமான திரைப்படங்கள் காட்டப்படுகின்ற திரையரங்குகளில் கூட தமிழ் படங்கள் சில திரையிடப்பட்டிருக்கின்றன. அதைத்தான் அப்படியான படங்களும் நீங்கள் சட்டபூர்வம் இல்லாத வகையில் தான் காட்டப்படுது என்று சொன்னால் நிச்சயமாக அரசாங்கம் அனுமதிக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக அரசாங்கம் தெரியாமலே நடக்குது, நிச்சயமாக. அதாவது என்ன காரணம் என்றால் அரசாங்கத்துக்கு தெரியும் தமிழ் மக்கள் இங்கே இருக்கணும், அதாவது இங்கே ஒரு பல் இன மக்கள் அவைண்ட கலாச்சாரம் இருக்கணும் என்று அவங்க கணக்கு பார்க்கறது. இங்கே எத்தனை படம் ஓடுது, எத்தனை படம் இறக்குமதி செய்யணும் கணக்கு பார்க்கறதில்ல. 2 படம் ஓடலாம் வருஷத்தில், அதுவும் வன்முறை இல்லாத கலாச்சார பாரம்பரியம் பண்பாட்டோடு உள்ள படங்கள் மாத்திரம்தான் டெண்டு ஓடலாம். அதுக்கு இங்கே இந்த நாட்டில் அதுக்கு அனுமதி இருக்குது. ஆனால் நீங்கள் வன்முறை இல்லாத என்று குறிப்பிடும் பொழுது சாதாரணமாக அமெரிக்க தயாரிப்புகள் மிகுந்த வன்முறை காட்சிகளோடு அது 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 வந்து வர்த்தக ரீதியாக இந்த நாட்டில் இருக்குது. அது அதுக்கு வந்து சென்ஸ் பண்ணி இது வந்து நான் தான் உங்களுக்கு கொஞ்சம் கலாச்சார பாலம், அதாவது நாங்கள் வரும்போது எங்களுக்கான திரைப்படம் எங்களுக்கு இல்லை, அதுதான் முக்கியமாக இருந்தது. இப்போ மொழி பேசுகிற இந்த மொழி பேசுகிறவை இவைக்கு ஏதாவது ஒரு 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 கழிப்பு, இந்த கழிப்புக்காக தான் இந்த 2 திரைப்படங்களை அனுபவம் செய்தோம். வேறு ஒன்றும் இல்லை. மாதத்தில் 4 திரைப்படம் இங்கே கொண்டு வந்து கழிக்க சொல்லியிருந்தேன். ஆனாலும் கூட இப்பொழுது நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் இன்னும் பதில் சூறவில்லை என்று நினைக்கின்றேன். அதாவது உங்களுடைய இந்த திரைப்படம் தாமதமானது. தாமதமானது காரணம் திரையரங்களுடைய ஒத்துழைப்பு இல்லை இல்லாமல். ஏன்டா இந்த தியேட்டர் எடுக்கிறதுக்கே 5 மாதம் இலங்கையில் ஓடி 16 தியேட்டரில் ஓடினா 16 தியேட்டரில் ஓடினா அப்புறம் இந்த தியேட்டர் எடுக்கிறதுக்கு 5 மாதம் ஆயிடுச்சு. 5 மாதம் ஆகியும் எனக்கு 2 சரியான நேரமும் கிடைக்கல. இன்று நாங்கள் இந்த திரைப்படத்தை நாங்கள் பார்த்தோம். மிகவும் உணர்ச்சிகரமான ஒரு காதல் கதையை நீங்கள் திரைப்படமாக்கியிருக்கின்றீர்கள்.
இந்த கரு என்று புலம்பெயர்ந்த சமூகத்திலே எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றன. புலம்பெயர்ந்த மக்கள் மாத்திரமல்ல, தாயகத்திலே வாழ்கின்ற மக்கள் மத்தியிலும் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் நீங்கள் உங்களுடைய முதல் தயாரிப்பை ஒரு காதல் கதையாக தேர்வு செய்ததுக்கு பிரத்யேக காரணங்கள் ஏதாவது இருக்கின்றன? ஆமாம், எனக்கு அண்மையிலே என்ன பாதித்த ஒரு விஷயம்தான் இந்த இரத்த புற்றுநோயோ இந்த புற்றுநோய். இதை நான் இந்த கதையை கேட்க முந்தி ஒரு நேரடியாகவே ஒரு பெண்ணை நான் கண்டனான். அவள் சில வருத்தங்கள் இல்லாமல் ஆதரவோடு ஒருத்தர் அணுகி, உங்களை தெரியும் இந்த புற்றுநோயால் வந்தோடனே சில பேர் இனி கைவிட்டுடணும், அந்த கைவிடம் இல்லாமல் அன்போடு ஆதரித்து வரும்போது இந்த வருத்தம் மாறும், அதுக்கு ஏற்ற மருந்தும் எடுக்கும்போது மாறும்ன்றது ஒரு நம்பிக்கை. அதனை அந்த பெண்ணில் பார்த்தினான், அதை தான் இங்கே கருவாக உருவாக்கினான். இங்கே அது ஒரு இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கி பல பேர் பயப்படுறதுக்கும் இருங்க. அப்போ நான் சமுதாயத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் அதில் ஒரு சிறு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அந்த படத்தில். அதாவது நிச்சயமாக இயல்பாக இல்லாவிட்டாலும் கூட சில கருத்துக்கள் வலிந்து திணிக்கப்பட்டது போன்று தென்படுகின்ற விஷயங்கள் இருக்கின்றது. ஆனால் இந்த இரத்த புற்றுநோய் என்ற விஷயத்தை நாங்கள் அணுகும் பொழுது, இந்த இரத்த புற்றுநோய் தொடர்பான எத்தனையோ தென்னிந்திய திரைப்படங்கள் ஏற்கனவே வந்திருக்கின்றன. இரத்த புற்றுநோயை குணப்படுத்துவது என்பது ஒரு புலம்பெயர்ந்த நாட்டிலே ஒரு தொழில்நுட்ப ரீதியான அல்லது ஒரு மருத்துவ ரீதியான ஒரு விடயமாக இருந்து வருகின்ற அந்த சூழலிலே, உங்களுடைய திரைப்படத்திலே காட்டப்பட்ட விடயம் சாதாரணமாக ஒரு கதாநாயகனிடம் இருந்து இரத்தம் கதாநாயகிக்கு பாய்ச்சப்படுகின்றது, அத்தோடு அவர் குணமடைந்து விடுகின்றார் அல்லது மருந்துகள் மாத்திரைகள் எடுக்கிறதால் குணமடைந்து விடுகின்றார், இதுல ஒரு மேம்போக்கான ஒரு இல்லை. இதுல நீங்கள் ஒரு விஷயத்தை அறிய வேணும், இவளுடைய வருத்தமும் இருக்கத்தக்கதாக அந்த காதலும் முறிவு வருது. இந்த காதல் முறிவும் மனவேதனையும் ஒன்றா சேர்ந்தான் அவளை வாட்டுறது காரணம். அப்போ இந்த வருத்தம் இதுவும் வரும்போது பழையபடி அவனுடைய பழைய காதலனே அவனுக்கு ட்ரீட்மெண்ட் செய்து அவளுக்கு பக்கத்தில் இருக்கும்போது தன்னை அறியாமல் ஒரு உணர்வு, மன உணர்வு, உள்ளுணர்வு அவளை ஒரு மகிழ்ச்சியான நிலையை கொண்டு வரும் தைரியம் அதைத்தான் நான் இந்த திரைப்படத்தில் சொல்லியிருக்கேன். இந்த திரைப்படத்தை இன்று மிக சொற்பமானவர்கள் தான் திரையரங்கில் இருந்து பார்த்தார்கள். இது எதனால்? இதை பற்றி நீங்கள் என்ன கூற விரும்புகிறீங்க? இதை பற்றி சொல்வதா இருந்தால், சில பேர் இருக்கிறாங்கள் முற்றத்து மல்லிகை மணக்கிறது இல்லை என்று. இதை தவிர வேறு ஒன்றும் எனக்கு சொல்ல தெரியாது என்றால், சிலருக்கு அதுதான் நல்ல மண்டா, அங்கே தான் போவினம், இது ஒருக்க பார்த்துட்டு சொல்லிட்டு போனால் பாதகம் இல்லை, அது கூட அவன் செய்கிறேன் இல்லை. அது பொதுவாக தமிழ் மக்களுடைய மனநிலை, அதேன்னு தெரியல. அது மாத்திரமில்லை, எங்கடையாக்கள் அதில் விசேஷமாக படம் திரைப்படம் ஒருத்தர் கேட்டார், எங்கட தமிழில் படமாண்டு எனக்கு புரியல. அதேமா நீங்கள் பார்த்துருப்பீங்களா, எங்களை தமிழில் ஏதாவது பிரச்சனை இருந்ததா? இல்லை, அது புரியக்கூடியதாக தான் இருந்தது. அப்போ என்னத்துக்காக எங்களை தமிழ் பண்ண? நான் இப்போ இந்த திரைப்படத்தை வந்து எங்களோட தமிழ் மாத்திரம்தான், பாடல்கள் எப்படி இருந்தது? சிறப்பாக இருந்தது. எங்களோட கவிஞர்கள் இங்கே உள்ள எஸ்பிஆர் பாமினியும் செல்வா முகுந்தன் பாடல், அந்த பிள்ளை வருத்தமாக இருக்கும்போது ஒரு பாட்டு உண்டு, அது உன் கூந்தலில் நான் மலராவன் உண்டு, எவ்வளவு அழகான கவிதை வரிகள். ஆ, அதே மாதிரி பாடல்கள் இந்தியன் பாடினாங்க. சாதாரணமாக பார்க்கும்போது ஒரு இந்திய படம் குரல் மாத்திரம்தான் அங்கே இருக்கே ஒழிய, எங்களோட குரல் மாற்றி வேறு ஒன்று வந்தால் அது இந்தியன் படம் தானே? ஆமாம், இது உலகளாவிய ரீதியில் தமிழர்கள் எங்கிருந்தாலும் புரியக்கூடிய மொழியில் தான் இந்த திரைப்படம் இருக்கின்றது. ஆனால் இந்த சுவிட்சர்லாந்து நாட்டில் நீங்கள் முதல் முதலாக வெளியிடுகின்ற இந்த காலகட்டத்திலே பெரும்பாலான மக்கள் அதை ஆதரிக்கவில்லை என்பதற்கான புறக்காரணங்கள் இருந்தாலும், உங்கள் தரப்பில் இருந்து சரியான முறையிலே பரப்புரை செய்யப்படவில்லையோ என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கு? இல்லை, அப்படி இருக்க சான்ஸ் இல்லை. நீங்கள் ஒரு நாள் சொல்லுங்க டேட் பிளேண்டு, அதை நான் ஒன்று நாள் அதை நான் உடனே செய்து அது வேறு. அதான் இங்கே என்ன செய்யணும் என்றால், ஐயா 2 மணிக்கு போட்டால் நல்லா இருக்குமென்னுவாங்களோ சிலர், சில பேர் சொல்லுவாங்க 5 மணிக்கு போட்டால் நல்லா இருக்குமெண்டு. நான் அப்படி செய்ய முடியாது தம்பி. ஒவ்வொருடைய மன, ஒவ்வொரு பார்வையாளர்னே மன இல்லையா? ஆனால் 11:30 போட்டாலும் அடிபட்டு பார்க்குறதுக்கு மேலே இருக்காங்க. 11:30 நான் கொண்டு வந்து போட்டால் ஒருத்தரும் வரமாட்டாங்க. நிச்சயமாக இந்த மனநிலை மாற வேணும். ஆனால் மாறும் காரணம் என்ன? இப்போ கிட்டல் அண்மையில் நான் வந்து இந்திய திரைப்படத்துக்கு எதிரானவன் இல்லை, ஆனால் அது வந்து எங்களை
ப்ரெஸ் பண்ணி கொண்டே இருக்கு, அமர்த்தி கொண்டே இருக்கு, எலும்ப விடாமல். இன்றைக்கு நேற்றில் நான் வந்து இன்றைக்கு 50 வருஷத்துக்கு மேலாக தென்னிந்திய படங்களோட எங்களுடைய படத்தை அது அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கும், அது எங்களுக்கும் ப்ரையாரிட்டி தரும். இன்றைக்கும் நான் சிங்கள நடிகர்கள் சிங்கள இயக்குநர்களோடு சேர்ந்து நாங்கள் எங்களோட படத்தை இலங்கையில் முன்னுரிமை கொடுத்து, அதாவது ஒரு நாங்கள் போடும்போது 2 கிழமைக்கு எந்த இந்திய படமும் வரக்கூடாது, எங்களை படம் போட்டால் 2 கிழமைக்கு இந்திய படங்கள் வரக்கூடாது இல்லையே, நாங்கள் அங்கே உருவாக்குறோம். நான் அணைய மாநிலம் பங்குனி சித்திரையில் போன பெரிய மந்திரி லெவலில் சந்திப்பம் உண்டு, அதுக்கான ஆயுதங்கள் நடந்து கொண்டிருக்கு. என்றால் இது அப்போ நாங்கள் செய்ய நாங்கள் டிபி லங்கரத்தில் அவங்களை இருந்த காலத்தில் நாங்கள் அப்படித்தான் செய்து, நாங்கள் வேறு வழி இல்லை. இன்றைக்கு பாருங்கோ, மலேசியா ஒரு பெரியொரு நாடு, அதாவது இந்தியாவுக்கு அடுத்த பெரிய தமிழர் வாழ்கிற நாடு. மற்றது இந்திய திரைப்படத்தின் வர்த்தக வலை வர்த்தகம் வந்து அங்கேயும் புலம்பெயர் நாடுகள்லேயும் தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மலேசியா வந்து ஒரு 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 பழைய அங்கேருந்து வந்த பழைய பாரம் அந்த அந்த பண்பாட்டிலேயே கலாச்சாரத்தை. ஆனால் இன்றைய சமுதாயம் அப்படி இல்லை, இன்றைய இளைய சமுதாயம் படித்து அங்கே இந்த தொழில்நுட்பம் எல்லாம் கற்றுக்கொண்டிருக்காங்க. அப்படி இருக்கத்தக்கதாக இந்த காலா படத்தை எல்லாம் கொண்டு போனாங்களோ அங்கேருந்து, அதாவது கோப்பை தூக்குறது கூட தென்னிந்தியாவிலேருந்து அங்கே கொண்டு வாங்க. இந்த காலா வந்து இன்றைக்கு 2-3 வருஷம் ஆச்சு, இந்த காலா இல்லை கபாலி கபாலி, இந்த 3 வருஷத்துக்குள்ள நடந்த மாற்றம் பாரிய மாற்றம். இந்த வருஷம் 8-9 படம் வந்து கடைசியாக போன வெள்ளிக்கிழமை, ஓ மலேசியா உள் தயாரிப்பு, நான் பாராட்டி நான் போட்டுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு படம் நீயா நானாண்டு பாலா ஒரு ஜஸ்மின் மீர மைக்கேல் ஜஸ்மினோட கதாநாயி 1 கோடி வெள்ளிக்கு ஓடி இருக்கு அந்த படம், 100 தியேட்டரில் ஓடி இருக்கு. அவங்களுக்கு அவ்வளோ 100 தியேட்டரில் ஓடுறேன்னு சொன்னால் இப்போ நான் என்னுடைய எதிர்பார்ப்பு வந்து வருங்காலத்தில் எங்களுடைய நடிகர்கள் மலேசியா கலைஞர்களோடு சேர்ந்து நாங்கள் படம் செய்யும்போது எங்களுக்கு இங்கேயும் பார்க்கறதுக்காக இருப்பாங்க, அங்கேயும் பார்க்க. திரைப்படம் என்பது பொழுதுபோக்கு மாத்திரமல்ல, அதற்கூடாக செய்திகளும் செய்திகளப்படுகின்ற ஒரு ஊடகம். தமிழ்நாட்டிலே தென்னிந்தியாவிலே திரைப்படங்கள் தயாரிக்கப்படுகின்றன. ஆரம்ப காலகட்டத்திலே சிங்கள திரைப்படங்கள் கூட அங்கே தான் சென்னையில் தான் திருச்சியிலே தயாரிக்கப்பட்டது. அந்த திரைப்படங்கள் அந்த மக்களினுடைய கலாச்சாரம் பண்பாடு என்பவற்றை அந்த மக்களுடைய வாழ்வியலை பிரதிபலிக்கிறதா இருக்கும். இப்பொழுது நீங்கள் புலம்பெயர்ந்த மக்களிலிருந்து புது முயற்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் குறிப்பிடுவது போல மலேசியா இலிருந்து தயாரிக்கப்படுகின்றது, ஏனைய நாடுகளிலும் தயாரிக்கப்படுகின்றது. இந்த படங்கள் அந்தந்த நாடுகளிலே தயாரிக்கப்படுகின்றது, அந்தந்த மக்களுடைய வாழ்வியலை பிரதிபலிப்பதாக அது காட்டப்படுகின்றது. நீங்கள் இன்று தயாரித்த இந்த இது காலம் திரைப்படம் சுவிட்சர்லாந்து மக்களினுடைய வாழ்வியலை வெளிக்காட்டியிருக்கின்றது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இல்லை, இதுதான் சுவிட்சர்லாந்து வாழ்கிற மக்களுடைய, இது ஒரு பொதுவான இலங்கை தமிழருடைய கதை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இது இது இந்த நாட்டில் தான் பர்டிகுலர் நாடு இல்லை. அதுலேருந்து வெள்ளக்கார பிள்ளையை காட்டுறோம் வந்து இந்த நாட்டில் இது இருக்க அவள் சந்திக்க அவள் படிக்க பிள்ளை அவ்வளோதான். இது நான் எதொரு பர்டிகுலராக இது இந்த சுவிட்சர்லாந்து தான் காட்டுறேன். அப்படியானால் இந்த தயாரிப்பினுடைய நோக்கம் என்ன? பொதுமக்களுக்கு பொழுதுபோக்குத்தான் என்றால் பொழுதுபோக்குக்கென்று 1000 படங்கள் இருக்கின்றது. நீங்கள் இந்த மண்ணினுடைய வாழ்வியலை நீங்கள் காட்ட விரும்பவில்லை என்றால் இதில் உங்களுடைய தனித்துவம் என்ன இருக்கு? இல்லை இல்லை, இதுக்கான நோக்கம் என்ன? இல்லை இல்லை, இந்த மண்ணியலை பற்றி நான் இந்த திரைப்படத்தில் சொல்லலை. இந்த மண்ணியலை பற்றி, அதாவது சுவிட்சர்லாந்தில் வாழ்கிற கலை கலாச்சாரத்தை பற்றி நான் சொல்லி, எங்கெந்த பொதுவான இலங்கை தமிழர் வாழ்கிற ஒரு இடம் அது எங்கேயா இருக்கட்டும், பொதுவான ஒரு கதை, பொதுவான ஒரு கதை, ஒருத்தி ஒருத்தனை காதலிக்கிட்டா ஒருத்தனை. நான் எடுத்த லொக்கேஷன் மாத்திரம்தான் சுவிட்சர்லாந்து. இப்போ சுவிட்சர்லாண்டில் படமாக்கப்பட்டது, சுவிட்சர்லாண்டில் படமாக்கப்பட்டது. சரி, நீங்கள் கூறுவது போன்றே வைத்துக் கொண்டாலும் கூட புலம்பெயர்ந்த தமிழர்களை அவர்களுடைய வாழ்வியலை இந்த திரைப்படம் காட்டியிருக்கின்றது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? வாழ்வியல் என்று சொல்லும்போது நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டி வரும், ஆனால் நான் இதில் சொல்ல இல்லை. இதில் நான் பொதுவான கதை தான் சொல்லியிருக்கேன், பொதுவான ஒரு குடும்ப கதை, ஒரு பெண்ணு விரும்புகிறதுக்கு காதலிக்கிறது இதைத்தான். அது வெளிநாட்டில் இருந்தாலும் எங்கே போனாலும் எங்களுந்த காதல் முறை எப்படி இவ்வளோதான், வேறு ஒன்று நான் பெருசாக சொல்லி இல்லை. என்னுடைய வாழ்வியலை பற்றியாவது சுவிட்சர்லாண்டில் வாழ்கிற வாழ்வியலை பற்றி சொல்கிறேன்னு சொன்னால் நான் நிறைய சொல்ல வேண்டி வரும், அதுக்கு மனத்தியால் கணக்கே காணாது. அது அதாவது
பல பிரதேசங்களில் எடுக்கப்படுற படங்களிலே வாழ்வியல் சொல்லப்பட தேவையில்லை என்று நினைக்கின்றீர்களா, அல்லது வணிக நோக்கத்தோடு செய்யப்படுகின்ற படங்கள் ஒரு உலகளாவிய ரீதியிலே இருந்தால் போதும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நான் அதை நினைக்கிறேன், உலகளாவிய ரீதியில் வந்தால் நல்லா இருக்கும். அதுக்காகத்தான் அந்த அதை நீங்கள் குறிப்பிட்டு எந்த இடத்துக்கு அதை புலம்பெயர்ந்த தமிழர்கள் வாழ்ந்து ஏதாவது நாட்டில் அந்த கதை சரியான களத்தை நீங்கள் அமைத்திருக்கின்றீர்கள். இந்த திரைப்படம் தொடர்பாக பல சர்ச்சைகள் அறிந்திருக்கின்றோம் நாங்கள், நீங்களும் அறிந்திருப்பீர்கள். இந்த திரைப்படத்தை முதலில் இயக்கியவர் ஒருவர், அதனுடைய கதை ஒருவருக்கு சொந்தமானது, தயாரித்தவர் ஒருவர், ஆனால் இடையில் நீங்கள் இதை கைப்பற்றி கொண்டீர்கள் என்கின்ற ஒரு விமர்சனம் இது தொடர்பாக இருக்கின்றது. கண்டிப்பாக சொல்லணும், அதான் இப்போ நான் சொன்னேன், இதில் தயாரிப்பாளர் யாரும் எனக்கு ஒரு 10% கூட எந்த கையில் தெரியலை, எந்த தயாரிப்பாளர். அதான் இப்போ கொஞ்சம் ஏதுமே சொன்னேன், படத்தின் செலவு வருமென்றோன்னு தயாரிப்பாளர் பின்னு போயிட்டாருண்டு. திரைக்கசன நான் உண்மையிலே விழா நேரம் நீங்கள் சொல்லக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை நான் மறைச்சி வச்சிருந்தேன். நான் ஒரு பிரபல்யமான ஒரு மனுஷன், அவர் தான் அந்த படத்தின் டிரெக்டர். பேர் வேண்டாம், தெரியும் உங்களுக்கும் தெரியும், தெரியும். ஓம், அப்போ அந்த சர்ச்சை கொஞ்ச நாளாக இருந்தது. இப்போ அவர் தான் இந்த கதை மூலக்கதை எனக்கு சொன்னதும், இந்த கதையை நான் எழுதுகிறேன், நீங்கள் இந்த படத்தில் நடிக்கிறீர்கள், நீங்கள் வர்ற காட்சிகளை நீங்கள் உங்களுக்கு வசதியாக எழுதுங்க. அதால் தான் நான் சம்பந்தப்பட்ட இந்த காட்சிகளை நானும் எனது மனைவியும் அமைச்சானும் சம்பந்தப்பட்ட காட்சிகளை எழுதி முடித்தாச்சு. கனடாவிலேருந்து நடுகள் வர வேணும், 2ஆம் தேதி வந்தால் 18ஆம் தேதி திரும்பி போகணும். அப்போ முதல் நாள் பூச தொடங்கின அன்று நான் சம்பந்தப்பட்ட காட்சியில் பின்னேரத்துலேருந்து படமாக்கியாச்சு. படமாக்கி 2 நாள் முடிஞ்சு அடுத்த நாள் ஹீரோயின் வந்தாச்சு. ஹீரோயின் கதாநாயகன் கதாநாயகி இருக்கிறாங்க, அவங்கள காட்சியில் எடுக்கணும். இரவு 11:30 இரவு எல்லாம் சாப்பிட்டு வயின் எல்லாம் குடிச்சு சாப்பிட்டு பிற்போடு இருக்கா பிறகு, அப்போ நான் அந்த அவர்கிட்ட ஏற்கனவே அந்த டைரக்டர்கிட்ட சொல்லியிருந்தேன், நீங்கள் என்ன ஸ்கிரிப்டில் இருந்தாலும் அதை நீங்கள் என்னிடம் தருவணும், நான் அதை கரெக்ட் பண்ணி போட்டுத்தான், அதாவது எங்களோட தமிழில் கரெக்ட் பண்ணி போட்டுத்தான் நான் உங்களை படமாக்க விடுவேன் என்று சரி என்று சொல்லி ஓமண்டு தான் அவர் வந்தவர். 11:30 ஸ்கிரிப்டை தருங்க விடிய ஷூட்டிங் என்று சொன்னால், அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் இல்லை, தயாராக இல்லை, 3 பேப்பரில் ஸ்கெச் தான் போட்டு வச்சுக்கிறார். நான் கேட்டேன், எனக்கு என்னை விட 2-3 வயசு மூப்பு, அவருக்கு எனக்கு ஏசவும் முடியலை பேசவும் முடியலை, எனக்கு நெஞ்சு அடைச்சிட்டு இவ்வளோ காசில் வலிச்சு அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் கனடாவிலேருந்து கொடுத்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் செய்தா பிறகு 18-13 நாள் கங்கால கிடக்கு, இதுக்குள்ளே படத்தை முடிக்கிறேன்னு சொன்னால் எவனாலையும் செய்ய முடியாது, எனக்கு ஒன்றுமே செய்ய முடியல. அழுது எனக்கு நெஞ்சு அடைச்சி போச்சு. எனக்கு என்ன, நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த பணம் இல்லை, நான் ஒய்ஃபின் காசு தான் எடுத்துச்சு. நான் அப்போ ஒரு துணிவு என்கிட்ட இருந்தது, என்னால் முடியுமண்டு. உடனே மலமாண்டு இருந்து மேப்பால் பேசிக்கிட்டு இருந்து மலமாண்டு எழுத துணி எழுத தொடங்கி போட்டு நான் அவர்கிட்ட ஒரு இடத்துல கொடுத்து நீங்களே செய்யுங்க ஒன்று. அவருக்கு அதை சொல்லிக் கொடுக்கவும், என்னுடைய தமிழை சொல்லிக் கொடுக்கவும் தெரியல. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹீரோயின் அம்மா நடித்த இடங்கள் அதில் பழையபடி. இப்போ அந்த இடத்துல இருந்து கொண்டு நாங்கள் அது ஜெர்மனிக்கு கிட்ட ஒரு போர்டர் கிட்ட சேனாங்க. அப்போ கிளைமேக்ஸும் அங்காம வரணும், கிளைமேக்ஸ் அங்கே வரணும் என்று சொன்னால் அதே மாவட்டே கொடுத்தாச்சு. அப்போ எழுத கிளைமேக்ஸ் அப்போ எழுத நான் சொன்னேன், இங்காம வரணும் சொல்லுங்க விஷயத்த எழுதித்தாரு. இல்லை இல்லை, நீங்கள் அந்த நடிகர்கள் அந்த லெவலுக்கு கொண்டு வரணும், அந்த லெவலுக்கு கொண்டு வந்து திருப்பி இங்கே வரையலாது விஷயத்தை சொல்லுங்க எழுதித்தாருண்டு. அப்போ எழுதி கொடுத்தால் நான் அதில் அவருக்கு முன்னாலே போயில், நான் போய் ஒரு பக்கத்தில் இருந்துட்டேன். இரவு நான் ஒவ்வொரு நாளும் போனோடனே அந்த படத்தை எடுத்ததை எடிட் பண்ணுறதுக்கு பாப்பா பார்த்தா நான் போன காட்சியும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அதாவது அந்த அவள் வெளிநாட்டுக்கு போகிறதும் அவள் வந்து மறிக்கிறதும் அவள் அழுகிறதும் அந்த கிளைமேக்ஸ் காட்சி அங்கே புண்ணாக்கு மாதிரி கிடக்கு. நீங்களே படத்தில் பார்த்துருப்பீங்க இந்த கிளைமேக்ஸ் காட்சியில் எவ்வளோ. அப்போ அதை நான் என்னென்னா அடுத்த நாள் நான் சொன்னேன், ஏசி அப்போ நான் ஏசி பண்ணி இது என்ன செய்து வச்சுக்கிங்க, அடுத்த நாள் பழையபடி நான் ரீஷூட் பண்ணி நான் நடிக்க வச்சு நான் அதை படமாக்கினேன்.
அதோடு சொல்லிட்டு நீங்கள் ஒதுங்கி இருங்கோ, நான் எழுத்தாரதே உங்களால் செய்ய முடியும். ஏன்னா இது வந்து நான் எழுதும்போது என்னுடைய மனதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கு, நான் எதோ வேணும், ஒரு உத்வேகம் உத்வேகம் அவர் தான் சேவிச்சினான். அதே மாதிரி ஒவ்வொருக்கும் அதுக்கு பிறகு அவரை நான் விடையில்லை, அவர் மதம் ஒதுங்கி அவருக்கு அப்படியே தெரிஞ்சு போச்சு. என்றால் காலமும் நேரமும் காணாது, அவங்களும் திரும்பி போகணும். அப்போ நானே கை இதில் நான் அவர்கிட்ட இருந்து பறிச்சது இல்லை. நிச்சயமாக எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. 50 வருடங்களுக்கு மேலாக ஒரு நடிகராக நீங்கள் இருக்கின்றீர்கள். இப்பொழுது இந்த படத்தை எடுத்து வெளியிட்டிருக்கின்றீர்கள். கலவையான விமர்சனங்கள் இதற்கு இருக்கின்றன. ஒரு பார்வையாளராக இந்த படத்தினுடைய சிறப்பு என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இதில் சிறப்பென்று சொன்னால், நாங்கள் இதுவரை வந்த எடுத்த படங்களில் இது வந்து தொழில்நுட்பத்தாலையும் நடிப்பாலையும் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறது, சிறப்பாக இருக்கிறது. இதில் தவறாக அல்லது மெருகுபடுத்தக்கூடிய விஷயம் நிறைய இருக்குது. காரணம், மெருகுபடுத்த முடியாமல் போனதுக்கு காரணம் நடிகர்கள் ஒத்துழைப்பு இல்லை, சில நடிகர்கள் வர இல்லை. விசேஷமாக எனது மனைவியின் தம்பியாக நடித்தவர் ஒரு நாள் வந்தார், சொன்னால் அடுத்த நாள் இத்தாலி போட்டேன், பக்கத்தில் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அப்போ அவருடைய கண்டினியூட்டி, அவருக்காக நான் கற்பனை பண்ணி வச்சிருந்த அந்த கதாபாத்திரம் அங்கே வர இல்லை. அவருடைய அவருடைய கதாபாத்திரத்தை நான் கொஞ்சம் இன்னும் டெவலப் பண்ணியிருந்தேன், அவருடைய சமூக சேவைகள் அதுகளுக்கு எல்லாத்தையும் நான் காட்டியிருக்கலாம். ஆனால் அவர் தப்பினது அவர் அந்த கடைசி கல்யாணத்தில் தான். நிச்சயமாக ஒரு திரைப்படத்தை முழுமையான ஒரு மற்றது, நான் என்னுடைய சிந்தனையில் வந்து நான் அந்த தாய்ந்த பணம் கூட அந்த அந்த வீட்டில் நீங்கள் சொன்னால் நம்ம வாடி இந்த திரைப்படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய காட்சிகள் ஒரு வீட்டில் நடக்குது, அந்த வீட்டில் எடுத்த காட்சிகள் அத்தனையும் ஒரே நாளில் கனவு கூட எந்த ஒரு இயக்குனரும் எந்த ஒரு கேமராமேனும் சேமம் ஒரே நாளில் எடுத்தனான். அந்த வீட்டில் வருத்தம் பாடுறது, வாடுறது, போகிறது எல்லாம். நீங்கள் ஒரு ஷெடியூலில் படம் முடிக்கின்றது என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். நீங்கள் 13 நாளிலே படத்தை முடித்திருக்கின்றீர்கள். எழுதி, அதாவது ஸ்பாட்லேருந்து எழுதி முடித்திருக்கின்றது, மிகப்பெரிய சாதனை தான். உங்களுடைய சாதனைகள் தொடர வேண்டும். இது போன்ற படங்களை நீங்கள் தர வேண்டும் என்று கதிரவன் குடும்பத்தின் சார்பிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடப்படுகின்றோம். நன்றி. சுவிட்சர்லாந்து நாட்டிலே தயாரிக்கப்பட்ட இது காலம் திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் இயக்குனர் திரு பாபாஜி குணபதி கந்தசாமி அவர்களுடைய செவ்வியை இதுவரை நீங்கள் பார்த்தீர்கள். புலம்பெயர்ந்த மண்ணிலே தமிழ் திரைப்படம் ஒன்றை தயாரிப்பது என்பது இமாலய சாதனை. அது சாதனை என்பதற்கு அப்பால் அதன் பின்னால் உள்ள வேதனைகளையும் பொதுவில் மக்கள் அறிவார்கள். இத்தகைய திரைப்படங்கள் எடுப்பவர்களுக்கு ஊக்குவிப்பு. பொதுமக்களாகிய நீங்கள் அந்த திரைப்படங்களை திரையரங்களிலே வந்து பார்ப்பது தான். அதற்கூடாகத்தான் அவர்கள் மேலும் சாதனைகளை படைக்க முடியும், மேலும் புதிய திரைப்படங்களையும் அவர்கள் அளிக்க முடியும். தென்னிந்தியாவிலிருந்து இந்த மண்ணுக்கு வருகை தந்து வெளியிடப்படுகின்ற திரைப்படங்களுக்கு திரையரங்கு நிறைந்த மக்கள் வருகின்ற சூழலிலே ஈழத்தவர்களால் எம்மவர்களால் எடுக்கப்படுகின்ற திரைப்படங்கள் திரையரங்குக்கு வரும்பொழுது விரல் விட்டு எண்ணத்தக்க மக்களே வருகின்ற ஒரு சூழல் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலை மாற வேண்டும். பொதுமக்களாகிய நீங்கள் இந்த திரைப்படங்களை வந்து பார்க்க வேண்டும். அதற்கூடாக இது போன்ற முயற்சிகள் தொடர வேண்டும். இனிவரும் முயற்சிகள் செழுமையோடு வர வேண்டும் என்பதை இந்த கதிரவன் உலா வாயிலாக ஒரு வேண்டுகோளாக முன்வைத்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் ஷன் தவராஜா. நன்றி, வணக்கம்.